இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் நடத்துகின்ற இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டதை காரணம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திரு அசாத் சாலி அரசாங்கத்திடம் மிகவும் சங்கடமான கேள்விகளை எழுப்பியிருந்தார். விசேஷமாக சிறுபான்மை எண்ணிக்கையினராக இருக்கின்ற மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இன்றைக்கு எழுந்திருக்கின்ற விடயம் சம்பந்தமாக, அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக, தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்படுகிற காரியங்கள் சம்பந்தமாக, மற்றும் சிறுபான்மை மதத்தவர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் சம்பந்தமாக மிகவும் சங்கடமான கேள்விகளை அரசாங்கத்தில் எழுப்பியிருந்தார். அவையெல்லாம் காட்டு விராண்டித்தனமாக வீதியிலே மக்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு தங்களுடைய சொந்த இடங்களிலே, சொந்த வியாபார ஸ்தலங்களிலே நியாயமான முறையிலே, நீதிக்கு உகந்த வகையிலே தொழில் செய்வதற்கு இடம் கொடுக்காமல் காடையர்களாக செயல்படுகிறவர்களை தட்டி கேட்காமல் போலீஸ் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு அந்த விடயங்களை குறித்து கேள்வி கேட்கிறவர்களை நாடி போகிறார்கள். அப்படியாக கேள்வி கேட்கிறவர்களை எப்படியாக அமைதிப்படுத்தலாம், அவர்கள் இனிமேலும் இந்த மாதிரியாக அரசாங்கத்தை சங்கடத்துக்குள் ஆழ்த்தக்கூடாது என்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக போலீசாரம் செயல்படுகிறது எங்களுக்கு இப்பொழுது புலனாகிறது. ஏனென்றால் ஒரு பள்ளிவாசலில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையை மையமாக வைத்து ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்பாட்டை செய்தவரே அதை இனிமேல் இதற்கு மேலே எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது சுமூகமாக தீர்க்கப்பட்டுவிட்ட விடயம் என்று ஒரு சத்திய கடதாசி மூலம் அறிவித்த பிறகும் கூட போலீஸ் இல்லை இல்லை அதை நாங்கள் எடுத்துச் செல்லத்தான் வேண்டும் என்று கலையிலே நின்று அதை முன்னெடுத்துச் செல்வதற்கு அவர்களுக்கு அறிவுரை கூறியிருப்பது அரசாங்கத்தைச் சேர்ந்த பலமான அரசியல்வாதிகள். ஆனப்படினால்தான் இப்படியான ஒரு விடயத்துக்கு போலீஸ் துணை போகக்கூடாது. செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாமல், சட்டத்தை உடைக்கிறவர்களை கைது செய்யாமல், அதை குறித்து கேள்வி கேட்கிறவர்களை கைது செய்ய முனைவது மகாபெரிய குற்றம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை எங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த மாநாட்டிலே கூடியிருக்கிறோம். நன்றி.